Vandegraaff generator. Yes. So what is a Vandegraaff generator is? It is just a device. So எதுக்காக யூஸ் பண்றாங்க அதன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பொட்டன்ஷியல் வந்து கிரியேட் பண்ணும். எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் டெவலப் பண்ணும் அப்படின்னா 10^7 volt அளவுக்கு அது என்ன பண்ணுது பொட்டன்ஷியல் வந்து டெவலப் பண்ணுது. ஓகே சோ தட் இஸ் Vandegraaff generator. Vandegraaff generator it produces large amount of electrostatic potential difference up to 10^7 volt. Next is the principle. So what are the principle it is based on is electrostatic induction and action at points. இது ரெண்டுமே நான் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தாச்சு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா என்னது ஒரு சார்ஜ் வந்து கிட்ட மட்டும்தான் கொண்டு வருவோம் காண்டாக்ட் இல்லாம பட் த நெக்ஸ்ட் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும் சார்ஜிங் விதவுட் ஹேவிங் டைரக்ட் காண்டாக்ட் த அதர் சார்ஜ் நெக்ஸ்ட் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் தட் இஸ் லீக்கேஜ் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ரம் த ஷார்ப் பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டு பிரின்சிபல்ல தான் இந்த Vandegraaff வர்க் ஆகுது நெக்ஸ்ட் இஸ் வி ஆர் கோயிங் டு சீ த கன்ஸ்ட்ரக்ஷன் சோ when you see the construction in this first let us consider a hollow sphere which is mounted on a insulating stand மேல என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஹாலோ ஸ்பியர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ ஹாலோ ஸ்பியர் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் எ இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் இஸ் வி ஆர் கோயிங் டு கன்சிடர் வித் டூ புள்ளி B அண்ட் C புள்ளினா என்னன்றது நமக்கு தெரியும் இல்லையா சோ அந்த புள்ளி என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு எடுத்துருக்காங்க ரெண்டையுமே மவுண்ட் பண்ணிருக்காங்க எங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த B-ன்றது வந்து இந்த ஹாலோ ஸ்பியரோட சென்டர்லயும் இந்த C-ன்றது வந்து கீழேயும் சோ தி புள்ளி B இஸ் மவுண்டட் அட் தி சென்டர் ஆஃப் தி ஸ்பியர் புள்ளி C இஸ் ஃபிக்ஸ்ட் அட் தி பாட்டம் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு புள்ளி மேல என்ன ஆகும்னா ஒரு பெல்ட் அந்த பெல்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் silk which moves over both the pulleys நெக்ஸ்ட் இஸ் தி புள்ளி C இஸ் driven continuously by an electric motor அந்த புள்ளி வந்து ஓடணும் இல்லீங்களா அப்பதான் வந்து இது வர்க் ஆகும் சோ என்ன பண்றோம்னா இங்க ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் வச்சு அதை வந்து ரன் பண்ண வைக்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ தி கண்டினியூஷன் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் சோ வி ஹேவ் டூ கோம் ஷேப்ட் கண்டக்டர்ஸ் விச் இஸ் டி அண்ட் இ அண்ட் தட் ஆர் நியர் தி புல்லீஸ் இந்த டி அண்ட் இ எங்க இருக்கு அந்த புல்லீஸ் கிட்டயே தான் இருக்கு கோம் டி ஓட என்ன பண்றோம்னா ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும் அந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியலோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 10^4 volt சோ 10^4 volt அளவுக்கு என்ன கொடுக்கும் நம்ம பொட்டன்ஷியல் வந்து டி ல கொடுக்கும் அந்த கோம் இ வந்து என்ன கனெக்ட் ஆயிருக்கு இட் இஸ் கனெக்டட் டு தி இன்னர் சைடு ஆஃப் தி ஹாலோ மெட்டல் ஸ்பியர் சோ திஸ் இஸ் எ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் Vandegraaff generator I'll say this once again so this has a hollow sphere which is fixed on an insulating stand it has two pulley pulley B is mounted at the center C is at the bottom belt made up of silk moves over the both the pulleys and the pulley C is driven continuously by an electric motor it has two comb shaped conductors D and E the comb D is mounted at a positive potential of order of 10^4 volt and the comb E is connected to the inner side of the hollow metallic sphere yes now next is we are going to see the working is very very important so first due to high electric field near the comb D the comb D ல என்ன பண்றோம் நம்ம ஒரு பொட்டன்ஷியல் குடுக்குறோமா அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் 10^4 volt அது வந்து ஒரு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் இல்லையா சோ அந்த ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏர் பிட்வீன் த கோம் அண்ட் த பெல்ட் கெட் அயனைஸ்ட் சோ இதுதான் கோம்பு இதுதான் பெல்ட் சோ இந்த கோம்புக்கும் பெல்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஏர் வந்து என்ன ஆயிடுதுன்னு சொல்றாங்க அயனைஸ்ட் அயனைஸ்டுனா என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா ஸ்பிளிட் ஆயிடும் சோ இங்க பாருங்க இதுதான் நம்மளுக்கு நார்மலா இருக்கிற டயக்ராம் இந்த டயக்ராம்ல இந்த இடத்துலதான் ப்ராசஸ் ஆகுதுன்றதுக்காக நான் இதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பிளஸ் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது ஏர் வந்து அயனைஸ் ஆகுது அதை நான் இங்க டயக்ராம்ல போட்டிருக்கேன் பாருங்க பிளஸ் அண்ட் மைனஸா மாறிடுச்சா ஓகே இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம என்ன சார்ஜ் கொடுக்குறோம் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம் நம்ம ஆல்ரெடி ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் மூலமா என்ன பார்த்தோம் அந்த ஷார்ப் பாயிண்ட்ஸ்ல இருந்து என்ன ஆகும் சார்ஜ் வந்து லீக்கேஜ் ஆகும்னு பார்த்தோம் சோ இங்க நம்ம பாசிட்டிவ் கொடுக்குறோம் அப்ப இந்த ஷார்ப் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் ஆல்ரெடி என்ன சார்ஜ் இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் பாசிட்டிவ் வந்து எப்பவுமே எதோட அட்ராக்ட் ஆகும் நெகட்டிவோட சோ இந்த ஏர்ல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் என்ன ஆகும்னா இந்த கோம்போட போயிடும் பிளஸ் இதுல இருக்கிற பாசிட்டிவ் எல்லாம் என்ன ஆகும்னா இந்த பெல்ட்டோட போயிடும் அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் புஷ்டு டுவர்ட்ஸ் த பெல்ட் பெல்ட்டோட போயிடும் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த கோம் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் என்ன ஆகிடும் கோம்போட அட்ராக்ட் ஆயிடும் புரியுதுங்களா ஏன்னா இங்க நம்ம பொட்டன்சியல் கொடுக்குறோமா பொட்டன்சியல் என்ன பாசிட்டிவ் சோ பாசிட்டிவ் வரும்போது இதோட எண்ட் எல்லாம் என்னவா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் சோ பாசிட்டிவ் வந்து எதோட அட்ராக்ட் ஆகும் நெகட்டிவ் ஏர்ல என்ன இருக்கு நம்மளுக்கு பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு
சோ அந்த ஏர்ல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் இந்த பாசிட்டிவ் ஓடியும் அந்த மீதி இருக்கிற பாசிட்டிவ் எல்லாம் என்ன ஆகும் இந்த பெல்ட் ஓடியும் அட்ராக்ட் ஆயிடுது. சோ அதுதான் நான் இங்க கீழே உங்களுக்கு டயக்ராம்ல கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க நெகட்டிவ் எல்லாம் இப்படி அட்ராக்ட் ஆயிடும், பாசிட்டிவ் எல்லாம் இந்த பெல்ட்டோட போடும். அப்புறம் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்னா ரீச்சஸ் அ கோம் இ. சோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி பெல்ட்டோட ஸ்டிக் ஆயிட்டு மேல கோம் இக்கு போகும். மறுபடியும் அந்த கோம் இலயும் என்ன ஆகும்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் இன்டியூஸ்ட் ஆன் either side of comb. So in the comb E க்கு ரெண்டு சைடுமே என்ன ஆகும்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா ஃபுல்லாவே சார்ஜஸ் வந்து இன்டியூஸ் ஆயிடும் அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா? Because of what? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டக்ஷன். ஓகேங்களா? Next is இதுல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பியருக்கு போக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி இதுல இருக்கிற இந்த ஏர்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அந்த பெல்ட்ல என்ன சார்ஜ் வருது, பெல்ட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லைங்களா. அந்த பெல்ட்ல இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் சொல்லுங்க பாருங்க, பெல்ட்ல வந்து என்ன சார்ஜ் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டே இருக்கா. நம்ம இங்க என்ன பார்த்தோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா ஸ்பிளிட் ஆகுதுன்னு பார்த்தோமா. இங்க ஏர்ல இருக்கிறது எல்லாமே என்ன ஆகுனா இந்த பாசிட்டிவ் எல்லாம் என்ன ஆகுனா ஸ்பியரோட போயிடும். மீதி இங்க ஒரு நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவ் எல்லாம் என்ன ஆகும்னா இந்த பெல்ட் கிட்ட வரும். நம்ம இங்க இதுக்கும் இதுக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட், அவ்வளவுதான். இதுல வந்து பாசிட்டிவ் எல்லாம் இந்த கோமோடையும் நெகட்டிவ் எல்லாம் இந்த கோமோடையும் பாசிட்டிவ் எல்லாம் இந்த பெல்ட்டோடையும் போகும் இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற பாசிட்டிவ் எல்லாம் ஸ்பியரோடையும் நெகட்டிவ் எல்லாம் இந்த பெல்ட்டுக்கு போகும். சோ இந்த நெகட்டிவ் இந்த பெல்ட்டுக்கு போகுது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன என்ன ஆயிடும், அது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும். சோ அதுதான் அடுத்து கொடுத்துருப்பாங்க, அந்த பெல்ட் வந்து என்ன ஆயிடும்னா நியூட்ரலைஸ் ஆயிடும். நெகட்டிவ் சார்ஜஸ் நல்லிஃபை த பாசிட்டிவ் சார்ஜ் பிஃபோர் இட் பாசஸ் ஓவர் த புள்ளி. புள்ளிக்கு மேல போறதுக்குள்ள என்ன ஆகும், நல்லிஃபை ஆயிடும். சோ நல்லிஃபை ஆயிடுறதுனால டிசெண்டிங் பெல்ட் என்னவா இருக்கும், அன்சார்ஜ், அது சார்ஜ் இல்லாம இருக்கும். தென் இந்த ப்ராசஸ் மறுபடியும் மறுபடியும் என்ன ஆகும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அட் த பாட்டம் அகைன் இட் கெட்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ், மறுபடியும் மேல போகும்போது பாசிட்டிவ் சார்ஜஸ் ஸ்பியருக்கு டெலிவர் பண்ணும். இதே மாதிரியே ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ் until the potential becomes 10 power 7 volt. So 10 power 7 volt in the sphere la nama kudukrom illaya, sphere la kudukra charge vandu 10 power 7 volt ku varala ukku enna enna aite irukum, indha process vandu continue aite irukum. Ana adukku mela enna panna mudiyadhu, adanal andha charge vandu vechirukka mudiyadhu. Appo enna aguna, it starts leaking to the surroundings, வெளியெல்லாம் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த லீக்கேஜ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இந்த வாண்டிகிராஃப் ஃபுல்லாவே இட் இஸ் ஃபில்ட் kept inside a gas filled steel chamber. ஒரு gas filled steel chamber குள்ள இந்த வாண்டிகிராஃப் ஃபுல்லா வச்சிட்டா என்ன ஆகாது, அந்த பாசிட்டிவ் எல்லாம் வெளியே போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இஸ் த யூசஸ் வேர் இட் இஸ் யூஸ்ட் இஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன். ஸோ திஸ் இஸ் அபவுட் வாண்டிகிராஃப். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வாண்டிகிராஃப்னா என்னன்றத பார்த்தோம், நெக்ஸ்ட் பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் யூசஸ். எஸ், தேங்க்யூ.